எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேபி செல்வி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காளான் சாப்ஸு தான் செய்ய போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சு தான் செய்ய போறோம். டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம், சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், நிஜமாகவே சொல்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காளான் சாப்ஸுக்கு மசாலா வதக்கி ஆற வச்சுக்கிறலாம். தவா வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லாட்டி நீங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானோன்னு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நல்ல பெரிய தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, ஃபஸ்ட்டு நம்ம இதை சேர்த்துக்கிறலாம். லைட்டாக வறுபட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா செவக்க பொன் நேரமாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கிறலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தக்காளியும் அதிலே சேர்த்துக்கிறலாம். தக்காளியை நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிறலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரையை வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடயே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதிலே சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கிறலாம். நல்ல தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு வதக்கிக்கோங்க. பிடிச்சிடாம பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு சட்டியில் பொடி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியை தொளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கிறலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தவா வச்சு கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாப்ஸுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சுக்கிறலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. தாளிக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் போல் சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டைத்துண்டு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார்பு, 4 கிராம்பு இப்போ நம்ம தாளிச்சுக்கிறலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதிலே ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம காளான் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நான் நல்லெண்ணெய் ஊற்றினதுனால இப்படி பொங்கிக்கிட்டு இருக்கு, வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை. காளான் நான் எடுத்துருக்கிறது வந்து 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். அதிலே நம்ம சாப்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காளான் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறலாம். முதலே தண்ணியெலாம் எதுவும் ஊற்றாதீங்க, அந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த காளான்லேருந்து வேற தண்ணி விட்டு வரும், அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மூடி வச்சுக்கிட்டே வதக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா சட்டு சட்டுன்னு வெளியில் தெரிக்கும். இப்போ நம்ம போட்ட மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு சாப்ஸ் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கிடலாம். இது சாப்ஸ் தானே, ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா சிம்மிலே வச்சுக்கலாம். நல்லா மலை மலைன்னு கொதி வந்தோடனே நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு இந்த மாதிரி மலை மலைன்னு கொதி வந்த பிறகு நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். வத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். சாப்ஸ் பாருங்கள், நல்லா வத்தி நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறலாம். இல்லை, லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு கெட்டியாக இருந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க.
காளான் சாப்ஸ் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த ரசம் சாதத்துக்கெலாம் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.